அமெரிக்க வாழ் இந்திய முதியவருக்கு பெருந்தமணி அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தி சிம்ஸ் மருத்துவமனை சாதனை. சென்னை வடபழனி சிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள ஐசிஏடி நிறுவன மருத்துவர் குழு பெங்களூரைச் சேர்ந்த 66 வயது அமெரிக்க வாழ் இந்தியருக்கு இதயம் சார்ந்த அரிதான காரணத்தால் ஏற்பட்ட குரல் கரகரப்பு, மூச்சு விழுவதில் சிரமம் போன்ற சிக்கலான நோய்க்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக அளிக்கப்பட்டது. நோயாளியின் சிக்கல்களை எடுத்துரைத்த ஐசிஏடி இயக்குநரும் மூத்த ஆலோசகருமான டாக்டர் பி பாஷி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததாவது, முதற்கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு இதய தசையில் அவருக்கு மிதமான செயலிழப்பு இருப்பதை எக்கோகார்டியோகிராம் மூலம் கண்டறிந்தோம். இதனைத் தொடர்ந்து கரோனரி ஆஞ்சியோகிராம் செய்ததில் இதய தசைக்கு இரத்தம் வழங்கும் அனைத்து தமனிகளிலும் கடுமையான அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இரண்டு வகையான சிகிச்சை முறை தேவைப்படும் என்று அறியப்பட்டதால் இரண்டிலும் எதை முதலில் செய்வது என்பதை முடிவு எடுப்பதில் மிகுந்த சவாலாகவே இருந்தது. இதயம், நுரையீரல் கருவி, பலூன் பம்ப் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் துடிக்கும் இதயத்தில் பைபாஸ் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டோம். சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்த பின் அவரது உடல்நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட்ட பின் பெருந்தமணியில் ஸ்டெண்டிங் மிகுந்த கவனத்துடன் பொருத்தப்பட்டது. இரண்டு விதமான சிகிச்சைகளிலிருந்து அவர் மீண்டு வந்ததில் நாங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகிறோம். மேலும் சரியான நேரத்தில் நோயாளி படிப்படியான சிகிச்சையை பெற்றதால் தான் அவர் குணமடைய காரணமாக அமைந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். சுவாசத்தில் ஏற்படும் சிரமங்கள் அனைத்தும் நுரையீரல் நோய்களால் மட்டும் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே தெரியாத இதய நோயும் காரணமாக இருக்கலாம். எனவே அதிக ஆபத்துள்ள நபர்கள், முதுமையில் இருப்பவர்கள், நீழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு வழக்கமான மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அவசியம் தேவை என்று எச்சரிக்கையுடன் தெரிவித்தார். மேலும் இந்த அரிதான அறுவை சிகிச்சை குழுவில் மூத்த இதய மயக்க மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜு ஜேக்கப், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் முரளி, இதயம் மற்றும் தொராசிக் அறுவை சிகிச்சை டாக்டர் முகமது இத்ரீஸ், இதய மயக்க மருத்துவ நிபுணர் டாக்டர் அருண்குமார் ஆகியோர் இடம்பெற்றனர் என்று டாக்டர் பாஷி தெரிவித்தார். ஃபஸ்ட்டு சில பேருக்கு ஹார்ட் பண்ணணும். இவருக்கு வந்து ஹார்ட் ரொம்ப வீக்கமாக இருக்கும்போது அனிவர்சம் பண்ணிவிட்டு அது ஹார்ட்டு தாங்க மாட்டோம் ஆப்ரேஷன் டைமில், அனிவர்சம் பண்ண டைமில். அதனால தான் நாங்கள் ஹார்ட்டை முதலே பண்ணி நல்லா வந்து அதுக்குள்ளே தானே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. மூச்சு விடுறது கஷ்டம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிடுச்சு. பேஷண்ட்டு மெடிசின்ஸ் கூட கம்மி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அனிவர்சம் ஸ்மூத்தாக பண்ண முடிஞ்சது. இதெல்லாம் பண்ணிவிட கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது. இது டசன் லுக் லைக் எ பேஷண்ட் நான் பார்த்தா யாருமே சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லா வந்திருக்குது. அண்ட் அவர் டிசிஷன் ஆல்சோ வாஸ் ரைட். அதனால தான் நாங்கள் இது ப்ரெசென்ட் பண்ணுறது என்னென்னா, பேஷண்ட் எல்லாம் இப்போ நம்ம மூச்சு விடுறது கஷ்டம் வந்தால் இக்னோர் பண்ணாமல் டெஸ்ட்டு மினிமம் ஒரு எக்ஸ்ரே எல்லாம் சார் தேவைப்பட்ட ஒரு ஸ்கேனர்லாம் பண்ணிவிட்டால் டயக்னோசிஸ் சீக்கிரமாக முடிச்சுட்டு பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த கேஸ் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது இன்றைக்கி. அண்ட் சேலஞ்சஸ் வீடின் ஃபேஸ் மச் சேலஞ்சஸ் இதில் நம்ம பிகாஸ் டிசிஷன் மேக்கிங் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கேஸுக்கு சி இப்போ இது எங்களோட போஸ் எங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், எப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியணும், அந்த டைம் தான் யூஆர் அன் எக்ஸ்பர்ட்டு. எப்போ பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேஷண்ட் ப்ராப்ளம் ஆகிட்டு வந்துட்டா வென் நாட் டு டூ அன் ஆப்ரேஷன் தட் மீன்ஸ் யூஆர் அன் எக்ஸ்பர்ட் ஹி யூஸ் டு சே. ஸோ எந்த டைமில் எந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, இப்போ இவருக்கு வந்து முதலே அனிவர்சம் பண்ணக்கூடாது, முதலே ஹார்ட் பண்ணணும், அங்கே டிசிஷன் தான் நான் கரெக்டாக எடுத்துருக்கேன். அதனால ஸ்மூத்தாக போயிடுச்சு. அவர் அட்மிட் ஆகும்போது அவருடைய ஹார்ட் பீட் லெவல் எவ்வளோ? ஹார்ட் பீட் எல்லாம் நார்மலாக இருந்தது, ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருந்தது. சாதாரணமாக 75% வரணும், இது வந்து 40% தான் இருந்தது அவருக்கு. இப்போ கிராஜுவலாக இது ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ ஏன்னா அதுக்காக மெடிசன் நிறைய சாப்பிடும்போது தான் கிட்னிக்கு ப்ராப்ளம் வந்தது. இப்போ அந்த மெடிசனெல்லாம் விட்டாச்சு. இப்போ ரெண்டு மெடிசன் அவரே சொன்னார் இல்லை, மெடிசன் எல்லாம் கம்மி பண்ணியாச்சு. ஸோ கிராஜுவலி இனி இம்ப்ரூவ்மெண்ட் வருவார்.